Hi friends, welcome to MS3 Tech Channel. Today, பழைய ஹோம் தியேட்டர்ல எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் எப்படி செட் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எந்த டைப் ஹோம் தியேட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சப்வூஃபர் கனெக்ட் பண்ணலாம். சோ எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் கனெக்ட் பண்றதால எக்ஸ்ட்ரா நமக்கு அதிகமான பேஸ் கிடைக்கும். ஹோம் தியேட்டர் பேக் சைடு உள்ள ஸ்க்ரூவெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸை வந்து பொறுமையாக நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சப்வூஃபர் வச்சுருக்காங்க. இந்த கனெக்டிங் ஒயர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா போதும், ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இதுதான் சப்வூஃபர் ஒயரு. ஸோ அதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உள்ள பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 4 இன்ச் சப்வூஃபர் வச்சுருக்காங்க. இந்த சப்வூஃபர் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த சப்வூஃபரை நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். நான் இந்த சப்வூஃபரை வெளியே எடுத்துகிட்டு நான் இதுக்கு பதில் ஒரு 8 இன்ச் சப்வூஃபர் வந்து தனியாக அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் இந்த சப்வூஃபரை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடுறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சப்வூஃபர். நம்ம இதுக்கு பதில் 8 இன்ச் சப்வூஃபர் போட்டால் நல்லா பேஸ் வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும். ஸோ நான் அந்த சப்வூஃபரை வந்து தனியாக வெளியே எடுத்துடுறேன். இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா வெறும் 30 வாட்ஸ் தான், 4 ஓம் 30 வாட்ஸ் தான் இருக்குது. இந்த சப்வூஃபரில் பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பேஸ் இருக்கும். ஸோ நம்ம வாட்ஸ் அதிகமான உள்ள சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுற சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸ் சப்வூஃபர். பீக் பவர் வந்து 600 வாட்ஸ் இருக்குது. ஓம் வேல்யூ வந்து 4 ஓம் தான். ஸோ நீங்கள் சப்வூஃபர் செலக்ட் பண்ண முடியல, ஓம்ஸ் வேல்யூ வந்து சேமாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். பழைய சப்வூஃபரும் 4 ஓம்ஸு, இதுவும் 4 ஓம்ஸு. பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சப்வூஃபர் நல்லா மேக்னெட்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது. மேலே உள்ள பேப்பர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா கனெக்டிங் டெர்மினல்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த சப்வூஃபரெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ பழைய சப்வூஃபருக்கும் இந்த சப்வூஃபருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது 4 இன்ச் தான் இருக்கும், கீழே உள்ள சப்வூஃபர் 8 இன்ச் சப்வூஃபர். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள மேக்னெட் டிஃப்ரென்ஸை பாருங்கள், நல்லா மேக்னெட் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட ஓம்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் இருக்குது, 8 இன்ச் சப்வூஃபர். நார்மலாக பார்த்தீங்கன்னா 420 வாட்ஸ் இதோட அவுட்புட் பவர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 30 வாட்ஸ் தான் அவுட்புட் இருக்கும், இதுவும் 4 ஓம் தான். ஸோ ஸ்பீக்கர் செலக்ட் பண்ண முடியல மட்டும் ஓம்ஸ் வேல்யூ சேமாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ண ஒயர்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ வயரை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊஃபரில் கனெக்ட் பண்ணுற போர்டில் வந்து ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணுற டெர்மினல் பக்கத்துலேயே ஹோல் போட்டிருக்கேன். ஸ்பீக்கர் வயரை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வாங்கிக்கோங்க, இது எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். ஒரு சைடு ஆம்ப்ளிஃபையர்லேருந்து அவுட் வரல 2 வயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கனெக்டரை சப்வூஃபர் பாக்ஸில் ஒரு ஓரமாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதுக்கு இப்படி செட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணுற சப்வூஃபர் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த செட்டப். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ இந்த 8-inch சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா பழைய பாக்ஸுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அந்த 8-inch சப்வூஃபருக்கு தனியாக ஒரு பாக்ஸு மேக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ரிமூவ் பண்ண ஒயரில் நான் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், எல்லா ஒயரும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 8-inch சப்வூஃபருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பாக்ஸு மேக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரிமூவ் பண்ண சப்வூஃபர் வந்து உள்ளே ஃபிட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம அதுக்கு பதில் தான் நம்ம 8-inch சப்வூஃபர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரிமூவ் பண்ண ஸ்க்ரூவை நம்ம செட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இந்த சப்வூஃபருக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் மேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாக்ஸில் நான் இந்த இதை ஃபிட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த சப்வூஃபருக்கு இந்த பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் இப்போ 8-inch சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயர் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு அவுட்புட் வந்து வெளியே ஒரு கனெக்டர் மூலமாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ மேக்ஸிமம் அந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணுங்கள். சப்வூஃபர் லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். ஸோ டைட் பண்ணத்தில் நல்லா ஃபுல் டைட் வச்சு டைட் பண்ணிடுங்க. பாக்ஸ் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி, வெயிட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் பாக்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்வூஃபர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹோம் தியேட்டரில் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணலாம். அந்த டெர்மினலையும் சப்வூஃபர் டெர்மினலையும் ஒன்றா கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு சின்ன ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதேமாரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக் பண்ணலாம் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த ஆடியோ எப்படி இருக்குது, பேஸ் எப்படி இருக்குது, ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்கள். வீடியோவை பார்த்துவிட்டு எனக்கு இதை பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். ஓ, முகரையை பார்த்தாலே பிடிக்கல, எடுவட்ட பய மாதிரி இருக்க அப்படின்னா கமெண்ட்டில் திட்டு. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே.